ஒலிபீடியா வெளியிடும் ஒளி புத்தகம். தில்லையாடி வள்ளியம்மை. குரல் ஹெல்த் ராஜா காரிக்வி. கற்றற்ற கலை களஞ்சியமான விக்கிபீடியாவிலிருந்து இக்கட்டுரைக்கு பங்களித்த விக்கிபீடியர்கள் அனைவருக்கும் நன்றி. ஒளி புத்தகம் உரிமை கிரியேட்டிவ் காமன்ஸ். தில்லையாடி வள்ளியம்மை தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த இந்தியர்களின் உரிமைக்கான போராட்டத்தில் ஈடுபட்டு தன் 16வது வயதில் உயிரிழந்த ஒரு தமிழ் பெண் போராளி ஆவார். இவர் ஆரம்ப காலத்தில் மகாத்மா காந்தியுடன் இணைந்து அறப்போராட்டங்களில் கலந்து கொண்டு பின்னர் அந்நாட்டின் இனவொதுக்கல் அரசுக்கு எதிராக போராடினார். தில்லையாடி வள்ளியம்மை தென்னாப்பிரிக்காவில் 1898 பிப்ரவரி மாதம் 22 ஒரு செங்குந்தர் குடும்பத்தில் பிறந்தார். இவர் நாகப்பட்டினம் மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்த தில்லையாடி என்ற ஊரை சார்ந்த முனுசாமி முதலியார், மங்களத்தம்மாள் ஆகியோருக்கு பிறந்தவர். நெசவு தொழிலாளியான முனுசாமி முதலியார் பிரித்தானிய ஆட்சியில் தென்னாப்பிரிக்காவுக்கு சென்று அங்கு ஜோகன்ஸ்பர்க் நகரில் ஒரு சிறிய வணிகத்தை தொடங்கினார். அங்குதான் வள்ளியம்மை பிறந்தார். கிறிஸ்தவ தேவாலயத்தில் தான் திருமணங்கள் நடத்தப்பட வேண்டும் என்றும் அதன்படி நடைபெறாத திருமணங்கள் செல்லாது என்றும் தென்னாப்பிரிக்க ஆங்கிலேய அரசு தெரிவித்தது. அப்போது தென்னாப்பிரிக்காவில் வழக்கறிஞராக பணியாற்றி கொண்டிருந்த மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியின் முன்னெடுப்பில் அங்கிருந்த இந்தியர்கள் போராட்டம் நடத்தினர். மேலும் தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த இந்தியர்களுக்கு தென்னாப்பிரிக்க அரசால் விதிக்கப்பட்ட வரியை எதிர்த்து போராட்டங்கள் நடந்தன. அவற்றில் பங்கு பெற்றும் அறவழியில் போராடினார் தில்லையாடி வள்ளியம்மை. அதற்காக 1913 டிசம்பர் மாதம் சிறையில் அடைக்கப்பட்ட அவர் உடல்நலக்குறைவால் விடுதலை செய்யப்பட்ட போதும் போராட்டக் குழுவினரின் கோரிக்கை நிறைவேறாததால் வெளியே வர மறுத்தார். பின்னர் இந்தியர்களுக்கு விதிக்கப்பட்ட தலைவரி நீக்கப்பட்ட பின்பே தம் விடுதலை ஏற்று வெளியே வந்தார். வள்ளியம்மை 16 மட்டுமே வாழ்ந்த அவரை பலனேதும் கருதாமல் தென்னாப்பிரிக்காவில் தியாகம் செய்து வெற்றி கண்ட தில்லையாடி வள்ளியம்மை அவர்கள்தாம் எனக்கு முதன் முதலில் விடுதலை உணர்வை ஊட்டிய பெருமைக்குரியவர் என காந்தி பாராட்டியுள்ளார். பிப்ரவரி 22, 1914 என்று தனது 16வது வயதில் இவ்வுலகை விட்டு நீங்கினார். தமிழ்நாடு அரசு தில்லையாடி வள்ளியம்மை நீகத்தை போற்றும் வகையில் நாகப்பட்டினம் மாவட்டம் தரங்கம்பாடி வட்டம் தில்லையாடியில் நினைவு மண்டபம் அமைத்துள்ளது. காந்தி தில்லையாடிக்கு 1915 மே மாதம் 1 அன்று வருகை தந்து அமர்ந்த இடத்தில் இந்த நினைவு தூண் அமைக்கப்பட்டுள்ளது. அதன் எதிரில் தில்லையாடி வள்ளியம்மை நினைவு மண்டபம் கட்டப்பட்டுள்ளது. இங்கு தில்லையாடி வள்ளியம்மையின் சிலை ஒன்றும் முன்மண்டபத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு பொது நூலகத்துறை மூலம் ஒரு நூலகம் செயல்பட்டு வருகிறது. தரங்கம்பாடி மற்றும் தில்லையாடிக்கு செல்வதற்காக காந்தி தம் மனைவி கஸ்தூரிபாயுடன் 1915 ஏப்ரல் 29 இரவு தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ் ரயிலில் மயிலாடுதுறைக்கு வந்து மறுநாள் அங்கிருந்து இரட்டை குதிரைகள் பூட்டிய சாரட் வண்டியில் தரங்கம்பாடி வந்தடைந்தார். தரங்கம்பாடி டென்னிஸ் கோட்டை மைதானத்தில் அவருக்கு சத்தியாகிரகவாதிகளும் பொதுமக்களும் வரவேற்பளித்தனர். மே 1 தரங்கம்பாடியிலிருந்து தில்லையாடிக்கு சென்றார் காந்தி. தில்லையாடி பகுதியைச் சேர்ந்த பலரும் தென்னாப்பிரிக்காவில் காந்தியுடன் அறப்போராட்டத்தில் பங்கேற்றிருந்தனர். தில்லையாடியில் காந்தி அமர்ந்து பொதுமக்களிடம் பேசிய இடத்தில் நினைவு தூண் அமைக்கப்பட்டுள்ளது. காந்தி தில்லையாடிக்கு வந்தது 100 நினைவு விழா தில்லையாடி தியாகி வள்ளியம்மை நினைவு மண்டபத்தில் 1/5/2015 நடைபெற்றது. தில்லையாடியில் காந்தி நினைவு தூண் அருகில் தற்போது அமைக்கப்பட்டுள்ள 100 நினைவு கல்வெட்டு திருப்பனந்தாள் காசிமட இணை அதிபரால் திறந்து வைக்கப்பட்டது.